அந்த அம்மா வந்து காவடிக்கு தீவார்த்தனை காட்டுறாங்க, நல்லபடியாக தான் காட்டுறாங்க. காட்டி முடித்தவொடனே அந்த தீவார்த்தை தட்டினை கொண்டு வந்து குருவுக்கிட்ட கொடுத்து கொடுத்தவொடனே அதை குரு வாங்கிக்கிட்டு அந்த அம்மா அப்படியே கண்ணீர் விடுறாங்க. கண்ணீர்னாக்க சரியாக தேம்பி தேம்பி அழுகிறாங்க. தேம்பி தேம்பி அழுகும்போது நாங்கள் அதை பார்க்கும்போது, என்னடா இவள் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் நல்லா தானே காலை டிஃபனு மதியான சாப்பாடு எல்லாம் நல்லா போட்டாங்க, இப்போ ஏன் இப்படி இருக்காங்க என்று நாங்கள் சந்தேகப்படும்போது, அப்போ முருகனுடைய அருள் வாக்கோட உன் பையனுக்கு உச்சத்தை தான் உண்டு பண்ணியிருக்கணும் ஒழிய உயிர் போல உயிர் போகாது. அப்படி சொச்சோன்றது என்னன்னாக்க இந்த கால் உடைஞ்சது அவருக்கு. உயிருக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம், உயிர் போகாது, முருகன் காப்பாற்றிட்டாருன்னு சொல்லி ஒரு எலுமிச்சம்பழத்தையும் கையில் கொடுத்து உடம்பெல்லாம் தேய்மா நல்லாயிடுவாப்பில் வீட்டுக்கு வந்துடுவாப்பிலன்னு சொல்லி அந்த அம்மாக்கிட்ட இதை கொடுக்குறாரு. அந்த அம்மா வாங்கிட்டு அதோட எங்களையும் வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நாங்கள் அதோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம், திண்டிவனத்திலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி நடந்து வரோம்னாக்க திண்டிவனம் அப்படியே மதுராந்த அப்படியே வரும்போது மதுராந்த வரைக்கும் வர மதுராந்தத்துக்கு நெருங்க சொல்ல, அப்போ வியலு இங்கே முருகன் கோயிலில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது, என்னமோ காட்டுது, ஆனால் எந்த இடம்னு காட்டலை தெரியலை, ஏன்னா அது வந்து உள்ளே இருக்குது, வயக்காட்டுக்குள்ளே இருக்குது. நாங்கள் இன்னும் அதுக்கிட்டேயே போகலை, அந்த இடத்துக்கே போகலை. அதுக்கு எதுக்கு எப்படி 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ரோட்டில் இருக்கிறோம், நடந்து அந்த ரோட்லேருந்து அப்படி போ. அப்போ வந்து பைபாஸ்லாம் கிடையாது, ஒரு ஒன்வே தானே. அந்த ஒன்வேயில் அந்த திண்டி அந்த இது மதுராந்தகம் திரும்புகிற ட்ரெயினிங்கில் வந்து இருக்க கொஞ்சம் காற்றாப்பில் இருக்க அப்படியே பாருங்கள் எந்த பக்கம்னாச்சுன்னு எல்லாத்துக்கும் சொல்கிறாரு. எல்லோரும் போயிட்டு வரும்போது ஒரு சந்து வரும்போது நின்ட்டார், இந்த பக்கம்தான் காட்டுது அப்படின்னு சொல்லி நின்ட்டார். சரின்னு சொல்லி இப்போ நீங்கள் முன்னாடி போங்க நாங்கள் பின்னாடி வரோம்னு சொல்லி போனோம்னா அந்த இடத்துல போகும்போது அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கிறாப்புல, அந்த முருகன் கோயில் கூட்டினு போய் காட்டும்போது அந்த முருகனுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருந்து வச்சுருக்கிறாங்க, அவருக்கு ஏதோ ஒன்று செஞ்சு வச்சு அவரை கட்டுப்பட்டு வச்சுருக்காங்க கட்டை அப்படின்னு சொல்லி இவருக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் அங்கே சொல்கிறார் அவர், அதெல்லாம் பண்ணுறாரு. அதுக்கு உண்டான வேலையெல்லாம் அவர் பண்ணி முடிச்சிடுறாரு. பண்ணி முடிச்சுட்டு அங்கே தான் தங்குகிறோம், அங்கே மதியானம் ஆக்கி சாப்பிட்றோம். அங்கேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த முருகனுக்கு என்ன செய்யணுமோ அவரை விலக்கி விடுறார். அந்த இதை கட்டை அவுத்து விட்டுட்டு முருகன் வந்து அந்த கட்டை அவுத்து விடுக்க முன்னாடி உத்தரவை கொடுக்குறாரு. அந்த கட்டை ஒரு சாமி அவுத்து கொடுறாரு. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நாங்கள் சாயந்தரம் நடக்க ஆரம்பிச்சிடுறோம். மணிக்கணக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் யாருமே வாட்ச் கட்டலை, எதுவும் தெரியாது. நாங்கள் பாட்டு நடந்து போய்கிட்டே இருப்போம். இரவு வந்து அச்சரப்பாக்கத்தில் வந்து இரவு வந்து அந்த ரோட்டில் தங்குறோம். நம்ம இந்த டிராவல்ஸ் பங்களா மாதிரி ஒரு காந்தி சிலை இருக்கும் பார்த்தீங்களா, இபி ஆஃபீஸில் வந்து நாங்கள் நைட்டு இரவு தங்கிட்டு அதுக்கு அங்கிட்டு அங்கே காலையில் அங்கிட்டு பரப்பிட்டு இப்படியே அப்போ வந்துலாம் நடைகள் வந்து குறையுது, அங்கேயே குறைஞ்சிடுச்சு. அச்சரப்பாக்கத்துக்கிட்டேயே கால் வீக்கம், எனக்கெல்லாம் கால் வீக்கம் வந்துடுச்சு. ஒரு காலை பார்த்தா யானை கால் மாதிரி இருக்கும், அப்படி வீங்கிச்சு, நடக்க முடியலை. அதோடு நடக்கிறாங்க, எல்லோரும் சிரமப்படுறோம். எல்லோரும் சிரமப்பட்டு எல்லோரும் நடந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அச்சரப்பாக்கத்துலேருந்து சிரமப்பட்டு தான் எல்லோரும் நடந்து அச்சரப்பாக்கத்துலேருந்து அந்த அச்சரப்பாக்கத்துலேருந்து திண்டிவனம் வந்துட்டோம். திண்டிவனத்துலேருந்து இப்போ வந்து மயிலத்துக்கு நடக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மயிலத்தில் நடக்கும் இந்த திண்டிவனத்துலேருந்து நடக்க சொல்லலாம், நடையெல்லாம் குறையுதான். அதாவது என்ன பாடுனேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு அப்போல்லாம் பாட்டுன்னா என்னன்னு தெரியாது, எனக்கு வாயில் எப்படி சொன்னேன்ற தெரியாது. ஆனால் சொன்னேன், முன் ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணோனோ இந்த ஜென்மத்தில் இப்படிலாம் நடக்க வச்சு காலில் ரத்தத்தை காட்டுறேடா முருகா, இதை கேட்டேன். எல்லாரும் கண்ணீர் விடுறாங்க, யாரும் கண்ணீர் விடாதவங்க யாரும் கிடையாது, எல்லார் பாதமும் ரத்தம் வருது. ஆனால் யாருமே அப்போ வந்து முருகன் பாதம்னு சொல்லலை, அம்மா வலிக்குது அப்பா வலிக்குதுன்னு சொன்னது உண்மை. ஆனால் பாட்டில் எப்படி நடக்க சொல்ல என்ன கேட்குறேன், முன் ஜென்மத்தில் நாங்கள்லாம் என்ன பாவம் பண்ணோமோ இந்த ஜென்மத்தில் எங்களை நடக்க வச்சு காலில் ரத்தத்தை வர வச்சுருக்கியப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் வாசுவோம். இது அப்படியே நடந்துட்டு போய்கிட்டே இருக்க சொல்ல நம்ம இது நான் மயிலம் கூட்டு ரோடுகிட்ட வர சொல்ல அங்கே வந்து கருது அடித்து போட்டு நெல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
நெல் அடித்து போட்ட அந்த வைக்கல் மேலே வந்து சாமியெல்லாம் போய் அப்படியே படுத்துடுச்சு. அந்த நடையில் வந்து முடியாமல் படுத்துட்டு உடனே அந்த ஒரு அம்மா ஒருத்தர் அந்த பானையில் தண்ணி வச்சுருந்தாங்க. தண்ணி கேட்குறாங்கன்னு சொல்லி போய் அந்த பானையில் போய் தண்ணி எடுக்கலாம் போனாக்க திருட்டு பயிலாம் போங்கடா அப்படின்னு சொல்லி எங்களை விரட்டினாங்க. அந்த இடத்துல விரட்டினாங்க. நாங்களும் சரி அதுக்குள்ளே சாமி என்ன சொன்னார் என்னன்னு தெரியல வியல், கொஞ்சம் எனக்கு என்னமோ மின்னுது, மின்னல் பளிச்சு 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 மின்னுது, என்னன்னு தெரியலை, இவங்களை எப்படின்னாச்சும் கிளப்பிக்கிட்டு அந்த இது வரைக்கும் கூட்டின்னு வந்துரு, அந்த இடத்த பார்த்துடலாம் அப்படின்றாரு. சரி சாமி ஒரு பத்து நிமிஷம் போரு, அதுக்குள்ளே வெயில் நல்லா ஏறுது, பத்து நிமிஷம் போகிறோம், இவங்களை கலைப்பா படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே லைசாக பேசி சரி சாமி எந்திரிங்க அந்த பக்கத்தில் தான் இருக்கான் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் கிளப்பிக்கிட்டு அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி இப்படியே நடந்து போய்கிட்டே இருக்க சொல்ல அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்குள்ளேயே போயிடலாம், அந்த இடத்துக்கு போகிறது அரை மணி நேரத்துலேயே போயிடலாம். ஆனால் எங்கள் நடை அன்னைக்கு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படி இழுத்துருக்கோம், டைம் தெரியாது, வாட்ச் இல்லை யாருக்கிட்டே, இழுத்துருக்கும் அவ்வளோ ஸ்லோவான நட, அதாவது அந்த இடத்துக்கு போகிறதுலையே அப்பாவையும் நூறு தடவை கூட்டியிருப்போம், அம்மாவையும் நூறு தடவை கூப்பிட்டுருப்போம், ஆனால் முருகான்னு சொல்லி கூப்பிடல. இது வாஸ்தவமான பேச்சு. எம்மா எம்மானு கத்திருப்போம் ஒழிய, அப்பா அப்பான்னு கத்திருப்போம் ஒழிய, முருகா முருகான்ற வார்த்தை அந்த இடத்துல வரல. சரின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனவொடனே வியல் இந்த பக்கம் தான் காட்டுறாப்புலன்னு சொல்லி அந்த இடத்துக்காக திரும்பும்போது பார்த்தா ஒரு தெப்பம் அருமையாக இளநி மூளை தண்ணி தெப்பம் அருமையான தெப்பம், அந்த எதிர் திசையில் பார்த்தா அவருடைய கோபுரம், மயிலம் முருகனுடைய கோபுரம் தெரியுது. சரி அங்கே காவடியை வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாத்தையும் குளிக்க சொல்கிறார், எல்லாத்தையும் குளிச்சுட்டு இழிச்சிட்டு எல்லோரும் குளிக்கணும், இவரும் குளிச்சுட்டு வர்றார். குளிச்சுட்டு வந்து இப்படி தான் காவடிக்கிட்ட வந்து இப்படி வந்து உக்காந்துட்டு அப்போ தான் அவர் உக்காந்த உடனே அவர் மயில முருகன் வந்து இவருக்கு வந்து காட்சியை கொடுக்குறார். காட்சி கொடுக்கும்போது என்னென்னன்றதை அவர் சொல்லிட்டாரு, சாமி சொல்லிட்டாரு, காட்சியை கொடுக்குறாரு. காட்சியை கொடுத்து ஏப்பா என் காலில் நடந்து வரும்போது அம்மா வலிக்குது அப்பா வலிக்குதுனாக்க எப்படி நடக்க முடியும், என் காலா ஓன் காலான்னு சொல்லி அவர் கேட்குற அளவுக்கு இருந்தது, முருகன் காலன்னு சொல்லி நடங்க, முருகா உன் பாதம்னு சொல்லி நடங்க, அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு விவரம் கிடைக்குது. பாத யாத்திரைனா என்ன, பாத யாத்திரை மகிமைனா என்ன, பாத யாத்திரையில் எப்படி நீங்கள் போகணும், எப்படி கூப்பிடணும், எப்படி இது பண்ணணும்னு சொல்லி காமிச்சது மயிலத்து முருகன் தான். பாத தரிசனம் காட்டி அந்த பாத தரிசனத்தை எப்படி நீங்கள் பாத பூஜை பண்ணணும், எப்படி கூப்பிடணும் என்னையே அப்படி எல்லாம் உத்தரவு அந்த இடத்துல கொடுத்து அந்த இடத்துல எங்களுக்கு பாத பூஜையெல்லாம் செய்ய வச்சு அங்கேருந்து நடக்க வைக்கும்போது ஒரு நடையும் வந்து ஃப்ரீ, எல்லாமே ஓரளவுக்கு பிடிச்சி இந்த பிடி கொஞ்சம் ஃப்ரீயாச்சு, எல்லாருமே கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் அப்போ தான் வந்து முருகனை வந்து கூப்பிட்றோம், சொல்கிறோம் முருகா அது உன் பாதம் பா அப்படின்றது. அப்போ தான் நாங்கள் முருகனுடைய பாடலில் அவருடைய பாதத்தை சேர்க்குறோம், முருகனுடைய முருகா உன் கால் இது உன் காலுன்னு சொல்லி அப்போ தான் சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறோம். இது நடந்து அங்கேருந்து நடந்துட்டு அங்கே எங்கே படுக்கிறோன்றது அப்போல்லாம் தெரியாது, அந்த நடையில் வந்து அதுக்கு அங்கிட்டு தான் எங்களுக்கு இடம் கிடைச்சதெல்லாம் அப்புறம்தான், ஒரு இடத்துல படுத்து இருந்துட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தோம். காலையில் நடந்து அங்கேருந்து இது மயிலத்தை முடித்த உடனே இரவு எங்கே இதுக்கு வீசால போகும் இப்போ, அப்போ வந்து விக்ரபாண்டி இது அங்கேருந்து விழுப்புரமே போய் இழுத்துருப்போம், ஏன்னா பன்னெண்டு நாள் நடை, அதனால் வந்து அந்த இழுவை அந்த கொஞ்சம் கொடுத்துருப்போம். மடப்பட்டியில் தான் அந்த ரைஸ் மில்ல தங்குறோம், அங்கே வெளியே திண்ணையில் இருக்குது, திண்ணையில் படுக்கிறோம் கொள்கிறோம், அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சு இரவு படுத்துருந்துட்டு காலையில் நடக்கும்போது அந்த விழுப்புரத்தை விட்டு தாண்டி அந்த ரைஸ் மில்லை படுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். போய்கிட்டே இருக்க சொல்ல ஒரு நாலு மணி மூணு மணி இருக்கும், ஏன்னா எங்களுக்கு எந்திரிக்கிறது என்னன்னு தெரியாது, நடக்கிறேன்னு தெரியாது. அப்போ எங்களுக்கு லெஃப்ட் சைடில் குடிசைலேருந்து ஒரு குழந்தை வந்து அழுகுத்துக்கிட்டே இருக்குது, எங்கே கேட்குது, ஒரு கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு கேட்குது, ஒரு கிலோமீட்டர் அந்த சாமி சொல்கிறடம் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த அழுக சத்தம் கேட்குது. இந்த குழந்தை ரொம்ப நேரமாக அழுகுது, இங்கே சொல்கிறார் எங்களுக்கு, இந்த குழந்தை ரொம்ப நேரமாக அழுகுது, இந்த குழந்தைக்கு முருகன் வந்து திருநூர் போட சொல்லி சொல்கிறாரு, நம்ம நின்று திருநூர் போட்டு போவோம்னு சொல்லி நாங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். நடந்து வந்துக்கிட்டு இருக்க சொல்ல அப்போ அந்த வீட்டுக்கிட்ட நின்று குரல் கொடுக்குறார், அது வந்து பள்ளத்தாக்கான இடம் குடிசை வீடு,
இவர் குரல் கொடுத்த உடனே ஒரு இவர் வர்றார், யார் பைரவர் வந்து கொலைச்சிக்கிட்டு வர்றார், சத்தம் போட்டுக்கிட்டு வர்றார். அவங்க பின்னாடியே யாருங்க 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 வர்றாங்க. வந்த உடனே இந்த மாதிரி நாங்கள் சென்னையிலேருந்து பழனிக்கு போய்கிட்டு இருக்கிறோம், குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது, குழந்தைக்கு வந்து விபூதி போடலான்ருக்கேன், வரவாங்கன்னு கேட்கணும், வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் திருநீர் உடம்பெல்லாம் போட்டு பூசிட்டு நாக்கில் கொஞ்சம் திருநீரை வச்ச உடனே அழுக நிற்கிது. அந்த அழுகை அந்தந்த நேரத்துக்கு அப்பயே நிற்கிது. நின்ன உடனே அவர் பையில் இருந்து இந்த பைக்குள்ளே இருந்ததில் ஒரு பாக்கெட் பிஸ்கட் எடுத்து கையில் கொடுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க, சாமி ராத்திரிந்து அழுதுகிட்டு இருக்குது, நாங்கள் என்னென்னமோ பண்ணிட்டோம், என்னென்னமோ செஞ்சிட்டோம், என்னென்ன தெரியல, நாங்கள் எப்படி எப்படிலாம் கையில் வச்சு ஆட்டி பார்த்துட்டோம், ஊஞ்சலில் போட்டு பார்த்தோம், எல்லாம் பார்த்துட்டோம், எதுக்கும் நிற்கலை அப்படின்னு சாமிக்கிட்ட சொல்கிறாங்க. அதை பார்த்து பண்ண உடனே நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த 43rd வருஷத்துக்கு எது கை அந்த குழந்தையாக இருந்ததோ இப்போ அவர் அன்னதானம் கொடுக்குறாரு. அதே ஊரில் அவர் ஒரு கோயிலில் தங்குகிறோம், 43rd வருஷத்தில் ஒரு கோயிலில் தங்கிக்கிட்டு இருக்கோம். எந்த குழந்தை அழுதுச்சோ அந்த குழந்தை இந்த அடியார் இல்லாததுக்கு அன்னதானம் போடுறார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.